அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேருக்கு அல்லாஹ் துனியாவை கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்ல வாழ்க்கை நினைக்கிறதெல்லாம் கிடைக்குது, குடும்பம் அவர் எதிர்பார்த்ததை விட நல்லாக வருமானம் நல்லா கிடைக்குது. இவர் நினைக்கிறார், நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் கண்டுகொள்ளல, அதனாலதான் துனியாவை தாரான். துனியா தாரத்தை நினைக்கிறார் அல்லாஹ், இவரை கௌரவப்படுத்துறது மாதிரி. எவ்வளவு முட்டாள்தனம்! துனியாவை அல்லாஹ் நல்லவங்களுக்கு மட்டுமல்ல கொடுக்கிற, துனியா குப்பை மாதிரி. ஊர்ல இருக்கிற இல்லையா, நகர சபையில டிராக்டர் ஏத்திக்கொண்டு போறாங்க, குப்பைய கண்ணியமான ஆட்களுக்கா கொடுக்கிற? கொட்டினா நாய் திண்டா என்ன, மாடு திண்டா என்ன? அல்லாத குப்பை தான் துனியா. அவனை சுஜூது செய்தவருக்கும் கொடுக்கிறான், அவனை ஏசினவருக்கும் கொடுக்கிறான், அவனை திட்டவனுக்கும் கொடுக்கிறான், அவன நபிமார்களை கொலை செஞ்சவங்களுக்கும் கொடுக்கிறான். துனியா அல்லாட குப்பை. ஹதீஸ்ல இருக்குது, இன்னல்லாஹ யூதி துன்யா லிமன் யுஹிப்பு வலிமன் லா யுஹிப். அல்லாஹ் உலகத்தை விரும்பினவங்களுக்கும் கொடுக்கிறான், அவன் விருப்பம் இல்லாதவங்களுக்கும் கொடுக்கிறான். ஆனா இந்த கலிமாவை விரும்பினவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பான்னு சொன்னாங்க. வலா யூதி தீன் இல்லா லிமன் அஹப்பினா. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடி யார்களே, இது போல ஆட்கள் பாவத்தட பார தூரத்தை விளங்காத பல பேர் அந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தார் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்கள்ட்ட வந்து சொன்னார், ஃபுலைல் இப்னு இயாத், நீங்க எல்லாரும் உங்களை போல இருக்கிற உலமாக்கள் பயான் செய்றீங்க, பாவம் செஞ்சா அல்லாஹ் கோவிச்சிருவான், துனியால ஒன்றுமே உருப்படியாக நடக்காதுன்னு சொல்றீங்க, ரிசுக்கு குறைஞ்சி போய்த்தணும்னு சொல்றீங்க, குடும்பங்கள்ல பிரச்சனை வரும்னு சொல்றீங்க. நான் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம், மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகள் கல்வித்துறையில முன்னேறி கொண்டிருக்கிறாங்க, ஊர்லயே பேரு பெற்ற ஆட்கள், மக்கள் என்ன மதிக்கிறாங்க, நான் எவ்வளவு கேம கொடுத்தாலும் எவ்வளவு உள்ளால பாவங்களை விட்டாலும் மக்கள் என்ன தலைக்கு மேலால தூக்கி வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப உலமாக்கள் பொய்ய சொல்லித்தான் எங்களை பயமுறுத்துறீங்கன்னு கேட்டாங்க. ரஹமத்துல்லாஹி அலைஹி விளங்கி கொண்டாங்க, விளக்கம் இல்லாத மனுஷன் ஒன்று வந்திருக்கிறார், விளக்கம் இல்லாததால இப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு தஹஜ்ஜுத் நேரத்துல கண் விழிக்க இயலுமான்னு கேட்டாங்க. தஹஜ்ஜுத் நேரத்துல விழிப்பு வருகிறதா, தஹஜ்ஜுத்து கிளம்பி ரெண்டு ரக்காத்தாவது தொழுகிறீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அதெண்டா இல்லை என்றார். புலைல் இப்னு இயாத் சொன்னாங்க, இதே போதும், உனக்கு கிடைச்ச தண்டனை அதுதான் என்றார். அவர் சொன்னார், அது என்ன தண்டனை, நீங்கள் மூணு மணி கிளம்பி கொண்டு தண்டமாறி கொண்டிருக்கிற நேரம் நான் ராகத்தா பஞ்சு மெத்தையில படுத்தொழும்புறனே, இது தண்டனையானு கேட்டாரு. தஹஜ்ஜுத்து கிளம்பாம இருக்கிறது தண்டனையானு கேட்டாரு. புலைல் இப்னு இயாத் பார்த்தாங்க, ஆகவே விளக்கமில்லாத மனுஷன் உண்டு, இன்னும் கொஞ்சம் எளிமையாக இவருக்கு விளங்கப்படுத்தணும். சொன்னாங்க, ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலை, யாருக்கு அல்லாஹ் தஹஜ்ஜுதுல கண் விழிச்சு எழும்பி தொழக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கலையோ அவங்க விலகிக்கொள்ளணும். என்ன தெரியுமா, உங்களுக்கு எப்படியும் கஷ்டங்கள் இருக்குது, நோய்கள் இருக்குது, உங்களோட கஷ்டங்கள் தேவைகளை கேளுங்கேண்டு அல்லாஹ் வானத்திலிருந்து அனௌன்ஸ் பண்ற நேரம் தான் தஹஜ்ஜுத். அந்த நேரத்தில நீங்க அழுகிற அழுகைய, அந்த அழுகைய முணுகல் சத்தத்தை கூட அல்லாஹ் கேட்கறதுக்கு விருப்பம் இல்ல, அதனால ஒண்ணு ஒழுப்பல்ல. அப்பதான் அவருக்கு பட்டிச்சான். அழுகையும் கண்ணீரை பாக்குறது கூட, தேவைய பூர்த்தி செய்யறது எப்படி போனாலும் உண்ட அழுகைய பாக்குறது கூட அல்லாஹ் தயார் இல்ல. அந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வோட பார்வையில கோபிக்கப்பட்டவனாக ஆகியிருக்கிறாய் என்று சொன்ன பிறகுதான் அவர் ஒழிக்கிறார். இன்றைக்கு எத்தின பாவங்கள் எங்களை அடிச்சு கொண்டே இருக்குது. இது ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலை இரண்டாவது நூற்றாண்டுல பேசுறாங்க. இந்த சம்பவத்தை எட்டாவது நூற்றாண்டுல இருக்கிற அபு சுலைமான் தாரானி ரஹ்மஹுல்லா தந்த கிதாபில பதிவு செய்து போட்டு சொல்றாங்க. இரண்டாவது நூற்றாண்டில் இருந்த மக்கள் நல்லவங்களாக இருக்கிற சொட்டியும் அவங்களுக்கு லேசாக விளங்கிச்சு, பாவம் ஒன்று செஞ்சதாலதான் தஹஜ்ஜு தப்பி போகுதுண்டு. இன்னைக்கு நாங்க 600 வருடங்களுக்கு பின்னால அதை விட எவ்வளவு பயங்கரமாக
பாவம் செய்து கெட்டு போயிட்டோம் என்றா எந்த பாவத்தால எது பறிக்கப்படுகிறது என்று கூட விளம்பம் இல்லாத ஆட்களாக இருக்கிறோம் என்றாங்க. இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எங்கட நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருந்திருக்கும்.